அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள பொது பயன்பாட்டு மின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள மின் தூக்கி, மின் மோட்டார், கட்டிட வளாகத்தில் உள்ள மின் விளக்குகளுக்கான கட்டணம் அண்மையில் உயர்த்தப்பட்டது. பொதுமக்களின் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே மின்கட்டண உயர்வை கடந்த மாதம் விடியா திமுக அரசு உயர்த்தியது. குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கான மின் தூக்கி, பொது மின் விளக்கு, பொது பயன்பாட்டில் உள்ள மின் மோட்டார் ஆகியவற்றுக்கான மின் கட்டணம் கமர்ஷியல் பயன்பாடாக கணக்கிடப்படும் என்று அறிவித்தது. அதற்காக ஒரு யூனிட் கட்டணம் ₹8 வரை அதிகரிக்கப்பட்டது. ஒரு யூனிட் ₹1 என்ற அளவில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் பொது பயன்பாட்டுக்கான மின் கட்டணம் தற்போது ₹8 வரை உயர்த்தி மாதாந்திர மின் கட்டணம் தற்போது ₹2025 வரை வந்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஆல்ரெடி எப்பயுமே எங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து ₹30 இல்லைன்னா ஒரு ₹50 இப்படி தான் சார்ஜஸ் வரும். ஆனா இப்ப வந்து நாங்க ஒரு மோட்டரும் ஒரு லைட்டும் மட்டும்தான் நாங்க யூஸ் பண்றோம். ஆனா அதுக்கே வந்து இப்ப எங்களுக்கு 3000 கிட்ட வந்திருக்கு. நாங்க வந்து எல்லாருமே வந்து வீட்டுல வந்து இருந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு வந்து கரண்ட் பில் இவ்வளவு வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு இப்ப இபி ஆபீஸ்ல கேட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து நாங்க கமர்சியல் ஆக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கமர்சியல் ஆக்குறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு யூனிட் வந்து ₹1 இருந்தது வந்து இப்ப ₹8 ஆயிருக்கு.